அது தெரியுதோ ஃபீட்பேக் போட வந்திருக்காங்கண்ணே. மக்களே வணக்கம், நான் கடலோ சேஃபம் மார்ஜிலனின். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக கூண்டு மீன் வளர்ப்பு கடலில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிற எபி அவங்க அவங்களோட தொழில் எப்படி பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து அவங்களோட கூண்டில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து இறப்பட போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கரைப்பகுதியில் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கூண்டு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் எப்படி அந்த இறெல்லாம் போடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட ஆர்ஜே தீபோன் இருக்கிறாப்பில். மக்களே இப்போ நம்ம கூண்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் இருக்குது, இறப்போட போகிறோம். வணக்கம்ண்ணா, உங்களோட பேர்? என்னோட பேர் எபி பச்சேக். நீங்கள் வந்து இந்த கூண்டு மீன் வளர்ப்பு கடந்த 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கதா சொன்னீங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கூண்டு மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை, அரசோட திட்டம் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கூண்டு மீன் வளர்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, சைத்து கரேஜு. ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். கரேஜ் இருந்தால் ஃபெய்த் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபெய்த் இருந்தால் கரேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருந்தால் போதும், யாருனாலையும் மீன் வளர்க்க முடியும். அரசு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100% மானியத்தில் மீன் கூடுங்களை ஃபிஷர்மேனுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ரமோட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து PMMSY பிரதம மந்திரி மத்திய சம்பள யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 40% மானியத்தில் மீன் கூடுங்களை கொடுக்குறாங்க. ஒரு கூடோட கேபிட்டலு ஒர்க்கிங் கேபிட்டலு ரெண்டு சேர்த்து 5 லாக் வரும். அதில் வந்து 2 லாக் 40% 2 லாக் சப்சிடியாக கவர்மெண்ட் தருது, ரிமைனிங் 3 லாக் பெனிஃபிஷியருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுவே விமனுக்கு வந்துக்கிட்டு 60% சப்சிடி. ஸோ சப்சிடி அமௌண்ட் வந்து 3 லாக் ஆகும், பெனிஃபிஷியருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 2 லாக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேஜில் 1000 மீன் ஸ்டாக் பண்ணலாம். 1000 மீன் வந்து 8 மாதத்தில் சராசரியாக 2 கிலோ வளர்ந்துச்சுன்னா 2 டன் வரும், 2 டன் வரும். 2 டன் மீன் 450 ரூபா ஒரு கிலோன்னு கொடுத்தோன்னா 9 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ஸோ கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் 5 லேக் போச்சுன்னா பர் கேஜிக்கு வந்துக்கிட்டு 4 லேக் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு 3 கேஜி பண்ணும்போது ஒரு 10 லேக்கு 8 மந்தில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸ்டேட் ஃபிஷரிஸு அப்புறம் CMFRA வந்து புதுசாக இருக்கிற ஃபிஷர்மேன்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 நாட்கள் 3 நாட்கள் அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கேஜி ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு கூண்டுக்கு வந்து என்னென்னலாம் தேவை, இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கு பேர் என்ன சொல்லலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? இது 2 விதமான கூண்டுகளில் மீன் வளர்க்குறாங்க. GI பைப்பு, ஜெனரேட்டட் அயன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கால்வனைஸ்டு அயன் சொல்லுவாங்க. அந்த இது நம்ம கால்வனைஸ்டு அயன் GIல தான் நம்மளோட கேஜி ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று HTPE ஹை டெஃபனிஷன் பாலியத்திலின் அப்படிங்கிற மெட்டீரியல்லையும் கேஜி ஃபேப்ரிகேட் பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கி GIல பண்ணுற கேஜி வந்து 5 இயர்ஸ் லைஃப் டைம் வரும், HTPEல பண்ணுறது 50 இயர்ஸ் லைஃப் டைம் வரும். ஆனால் அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கி GIல மேக் பண்ணுற கேஜி வந்து ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும், அது ஹேண்டிலிங் கஷ்டமாக இருக்கும்.
ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துக்கிட்டு இது 2 லேக் வரும். ஒவ்வொரு கேஜு, இன்னர் நெட்டு, அவுட்டர் நெட்டு, பேரல்ஸு, ஆங்கர்ஸு, ரோப்பு எல்லாம் சேர்த்து ஹெச்டிபியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,20,000 வரும். 20,000 அதிகமாக வரும். அது இப்போ நீங்கள் எத்தனை கூண்டு வச்சுருக்கீங்க, என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க? இப்போ நாங்கள் மொத்தம் 14 கேஜி பண்ணுறோம், 14 கூண்டுகள் வச்சுருக்குறோம். 7 கூண்டில் 7,000 கொடுவா ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம், ஒரு கேஜிக்கு 1,000 நம்பர்ஸ் மாதிரி. அடுத்த வாரத்தில் திருப்ப ஒரு 7,000 மீன் குஞ்சுகள் 7 கூண்டில் ஸ்டாக் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டாக் பண்ணும்போது 4-5 to 6 inches இருக்கும், அரவுண்ட் வந்து ஒரு 13 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சீடோட காஸ்ட் வந்து 55 ருபீஸ், ஒரு கேஜுக்கு வந்து 1,000 சீடு 55,000 ரூபா வரும். இப்போ குட்டி மீனாக நீங்கள் இந்த ஒரு கேஜுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் அது பெருசாகி அதை ஈல்டுக்கு வர வர எவ்வளோ நாள் ஆகும், டெய்லி அதை என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ குட்டி மீன் ஸ்டாக் பண்ணோன்னாக்கி அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நர்சரி டேங்கில் வச்சுருப்பாங்க. அது கடலில் விட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கடலுக்கு பழகணும். ஒரு 5 to 20 days வரைய கூட ஃபீட் எடுக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிகாஸ் அது வந்து டேங்க்லேயே வளர்ந்துருக்கும், ப்ரூடர்ஸில் பிடிச்சி அதுக்கு டேங்க்லேயே தான் முட்டையை விட்டுருக்கும், அந்த டேங்க்லேயே தான் அது ஹேட்ச் அவுட் ஆகிருக்கும். டேங்க்லேயே வளர்ந்ததை நீங்கள் வயலில் தூக்கி போட்டால் அதுக்கு இது என்ன வித்தியாசமாக இருக்குது, புது இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீட் எடுக்கிறதுக்கு அக்கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 1 to 20 days ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி 2x ஃபீட் பண்ணணும். இது வந்து சீபாஸ் வந்து கெனபாலிசம் அதிகமாக உள்ள மீன். கெனபாலிசம்னா தன்னினத்தை தானே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கேரக்டர் இந்த மீனுக்கு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபீடு போடலை அப்படின்னாக்கி அதுக்கு பசிச்சிச்சுனாக்கி 10 மீன் சேர்ந்து அதில் எந்த மீன் வீக்காக இருக்கோ அதை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதை தவிர்க்கணுன்னாக்கி டெய்லி ஃப்ரீக்குவென்சி ஃபீடு ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக சீபாஸ்க்கு இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஏறப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, இது பெருசாகி அந்த விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? 8 மாதம் ஆகும். ஓகே, 6 மாதம் வரைக்கும் 600-700 கிராம் வரும். அந்த 7வது மாதம் 8வது மாதம் பீரியடில் 2.5 கிலோ அரவுண்டு 2 to 2.5 kg வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இற போட்டோம் இல்லையா, இதெல்லாம் எத்தனை மாதத்தில் உள்ளது? இது எக்ஸாக்டாக வந்து 59 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, 59 டேஸ்க்கு நாங்கள் விட்டதை விட நல்லாவே எங்களுக்கு க்ரோத் இருக்குது, சர்வைவல் ரேட் இருக்குது. கம்பல்சரி வந்து ஒரு 1 crore எங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ போட்டிருக்க இந்த 14 kgs வச்சு நீங்கள் 1 crore டார்கெட் பண்ணுங்க. இப்போ 14 kgsல் வந்துட்டு அரவுண்டு வந்து 10,000 மீன் எங்களுக்கு சர்வே ஆகுதுன்னு வைங்களேன், 4,000 இறந்து போனால் கூட 10,000 மீன் வந்து 2.5 கிலோ மாதிரியே பார்த்தா 25 டன்ஸ் வரும். 25 டன்ஸ் பெர் கேஜி 400 ரூபாய்க்கு சேல் பண்ணோன்னா எங்களால் 1 crore ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக 1 crore ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்து வேலை செஞ்சிட்ருக்கோம். சூப்பர்னா, வாழ்த்துக்கள் உங்களோட அந்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஒரு 10 வருஷமாக அந்த கேஜி ஃபிஷ் ஃபார்மிங்கை பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதில் சந்தித்த சவால்கள்லாம் என்ன? இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்ததாக தான் இருக்குது, விவசாய தொழில் தான், மீன் விவசாயமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி கஷ்டம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, அதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணி வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சிம்பிளாக? இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கிறான்ல, அவனை போய் 10th exam எழுத சொன்னால் அவனால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தோம், ஒன்றுமே தெரியாமல் ஃபார்மிங்க்கு வந்தோம். 3000 சீட்ஸை வந்துக்கிட்டு பொலியூர் கேரளா பார்டர், ஆனால் தமிழ்நாடு தான், ஆர்ஜிசிஐலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 3000 சீடுமே கேஜில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துருச்சு. எங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 3000 இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து இன்னொரு 3000 மீன் ஸ்டாக் பண்ணோம். அந்த 3000 ஸ்டாக் பண்ணும்போது எங்களால் வெறும் 600 மீன் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. 3000 மீனில் 3000 இறந்துருச்சு, 2000 3000 ஸ்டாக் பண்ணதில் 2400 மீன் இறந்துருச்சு, 600 மீன் தான் எங்களால் சர்வே பண்ண முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தோர்ந்து போகலை, விடாமுயற்சியாக அடுத்து ஒரு 3000 சீபாஸ் ஸ்டாக் பண்ணோம். அந்த 3000 சீபாஸில் 2600 சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபெயிலியர் மூலியமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி 14 கேஜி பண்ணுறோன்னா இதுக்கு ஒன்லி 1 reason ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியரு ஒரு காலேஜ் யூஜி டிகிரி பண்ணுறதா இருந்தாக்கி
நம்ம ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ண வேண்டியது இருக்குது. இயர்லி செமஸ்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செமஸ்டருக்கு, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீ, டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ எல்லாம். அந்த மாதிரி இந்த ஃபெயிலியர்ஸுக்கு எங்களோட மணியெல்லாம் நாங்கள் ஃபீஸாக பே பண்ணியிருக்கோம். இறந்து போன மீனோட காஸ்ட்டு, எங்களோட உடல் உழைப்பு, சேலரி, அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி எங்களோட ஃபெய்த்துனால, அந்த ஃபெயிலியர்னால் மட்டுமே எங்களால் இதை எல்லாமே கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. எதனால 3000 மீன் இறந்து போச்சு அப்படின்னு எங்களால் கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. கேஜில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3000 இறந்துருச்சு. அந்த ஃபெயிலியரில் கற்றுக்கிட்டு 3000 எங்களால் ஸ்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் 600 தான் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ 2400 ஏன் இறந்து போச்சு அப்படிங்கிறத நாங்கள் ஃபைன் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது அடுத்த பேஜில் நாங்கள் ஃபைன் பண்ண விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 3000 மீன் விட்டதில் 2600 மீன் எங்களால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது அந்த 400 ஏன் இறந்துச்சு அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் இந்த தடவை வந்துட்டு 100% 90% சர்வே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு போட. சரி, இப்போ நம்ம 10 நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அரசு சார்பில் எந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது? இல்லை, இப்போ நான் ஒரு ஃபார்மராக கன்வெர்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு 100% காரணம் அரசு மட்டும்தான். அரசு ஆரம்ப காலகட்டங்களில் 100% மானியத்தில் இந்த கேஜஸ் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்து ஃபிஷர்மனை வந்து ஃபார்மராக ஆக்குனாங்க. அதனால் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதோ நான் இன்றைக்கி ஃபிஷர்மன் அப்கமிங் டு ஃபார்மர்ஸ் ஆகிருக்கேன்னா அதுக்கு ஒன்லி ஒன் ரீசன் தமிழ்நாடு அரசு தான். இப்போ ரீசெண்டாக மத்திய அரசும் இணைஞ்சு PMMSY அப்படிங்கிற திட்டத்தில் மானியம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இப்போது ஃபிஷர்மேனுக்கு எல்லாமே வந்துட்டு டெய்லி ஃபிஷிங் போகிறதுக்கு டீசல்லாம் மானியம் தர்றாங்க. ஆனால் ஃபார்மிங் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி ஒரு பேஜுக்கு தான் தர்றாங்க, ஒரு ஹார்வெஸ்ட்க்கு தான் தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க தர்றதில்ல. அதுக்கு அதனாலேயே நிறையா ஃபிஷர்மேன் வந்துட்டு இந்த ஃபார்மிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அப்புறம் CMFRI இணைந்து அரௌண்டு 130 மேற்பட்ட மிதவை கூண்டுகளை ஃபிஷர்மேனுக்கு மானிய விலையில் வணங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபார்மர் கூட அதை தொடர்ந்து பண்ணலை. பிகாஸ் வந்து அவங்களுக்கு 2வது தடவை அறுவடைக்கும் மீனுக்கும் தீவனத்துக்கும் ஒரு 40% 30% சப்சிடிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்பல்சரி அந்த மீனவர்களும் ஃபார்மராகவே இருந்திருப்பாங்க. தொடர்ந்து இந்த இந்த தொழிலே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேண்ணா, இப்போ இந்த கூண்டு மீன் வளர்ப்பில் 10 நீங்கள் வந்து நான் சந்தித்த சவாலே இது ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? இப்போது கடல் விரலுங்கிற மீன் வந்துக்கிட்டு மேஜிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மேஜிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட க்ரோத் ரேட் வந்துக்கிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த சர்வைவல் ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சீபாஸ் வந்துட்டு 6 600-700 கிராம் தான் வளரும். ஆனால் கோபியா கடல் வரால் வந்து 6 4 வரையே வளர்ந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி கடவுள் வரலோட ஃபிங்கர்லிங்ஸ் மீன் குஞ்சுகள் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் ஃபார்மர்ஸ் யாருமே மீன் வளர்ப்பை மேற்கொள்ளாமல் இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வந்து முதல் முறையாக இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி சில ஃபார்மர்ஸ் வந்து பண்ணிட்டு பண்ண முடியலை, சர்வே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஒரு ஹோப்போட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட, ஒரு ஃபெய்த்தோட, ஒரு கரேஜோட ஒரு 3000 சீபாஸை ஸ்டாக் பண்ணோம். கடல் வரால் வந்து 6 4 வளரும், ஆனால் சீபாஸ் வந்து 6 600 தான் வளரும். நம்ம ஊரில் ராமேஸ்வரம் பகுதிகளில் ஒரு கடல் வந்து 6 தான் காமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இயற்கையை எதிர்த்து மனுஷனால் போராட முடியும், ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னோட அசம்ஷன் படி பண்ணவங்க ஜெயிக்க முடியாது, போராட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதோட சக்தியிலிருந்து விலகி கடவுளோட எதிர்த்து போராட முடியாது. இது இயற்கை வந்து ஒரு கடவுளாக, தமிழர்கள் வந்து இயற்கையை கடவுளாக வழிபடுறாங்க, இயற்கை தான் ஒரு கடவுளுங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ கடவுளை நம்மளை எதிர்க்க முடியாது, அதோட இணைஞ்சு தான் நம்ம செயல்பட முடியும். அதிட்ட நம்ம இறஞ்சி பெக் பண்ணி தான் நம்ம வாழ முடியுமே தவிர்த்து அதை எதிர்த்து. ஸோ ஹவுலிங் விண்டு சூறைக்காற்றுகளோட எதிர்த்துலாம் நம்மளால் ஃபார்மிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போது 600 கிராமில் நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணோன்னாக்கி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது.
பிகாஸ் 6 மாதத்தில் வந்துட்டு 600 கிராம் 700 கிராம் வளர்கிற சீபாஸ் வந்துட்டு ரிமைனிங் 2 மந்த் 7வது மாதம் 8வது மாசத்தில் 2 கிலோ 2.5 கிலோ சைஸ் வந்துடும். ஸோ நம்ம 6 மாதம் கஷ்டப்படுறதை விட ரிமைனிங் 2 மந்த்து கஷ்டப்படுறது தான் இங்கே இந்த ப்ராஜெக்டோட பெரிய சவாலாக இருக்கும். ஆமாம், பெரிய சவாலாக இருக்கும். அந்த டயத்தில் அங்கே காற்று உரம் அந்த காற்று உரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அப்பா அண்ணன் எல்லோரும் எங்களோட என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு 6 மாதம் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வளர்த்துட்டோம், நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி சேல் பண்ணிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து லாஸ் இல்லாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாட்டு ரிட்டனாக கிடைக்கும். ஆனால் நம்ம இதை வேறு ஏதாட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது அது இறந்து போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே பண்ண வேண்டாம், ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சிஎம்எஃப் ஃபாரஸ்ட் சயின்டிஸ்ட்டு ஸ்டேட் ஃபிஷரிஸு அப்புறம் இங்கே டாக்டர் ஆனந்த் இருக்கிறாருல, ஆமாம், அது எங்கே தமிழ்நாடு ஜெயலலிதா பல்கலைக்கழகம் சீனியப்பா தர்கால இருக்கிற டாக்டர் ஆனந்த் அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம் கேஜை நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்கு பாமன் பிரிட்ஜை அக்ராஸ் த பாமன் பிரிட்ஜு இது டோப் பண்ணி கொண்டுட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சஜஸ் பண்ணியிருந்தாங்கன்னாக்கி மீனை மயக்க நிலைக்கு கொண்டுட்டு போய் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போய் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன அதுக்கு 2 மெத்தட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு கெமிக்கல் ஒன்று இருந்துச்சு, கெமிக்கலாக டானிக்காக அது என்னன்னு சொல்கிறாங்க, கிராம்பில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த பல் வலிக்கலாம் வைப்போம்ல கிராம்பு தைலம், அதோட கிராம்போட அறமும் அதில் இருக்கும். அதை வந்து பெர் லிட்டருக்கு இவ்வளோ எம்எல்னு சொல்லிட்டு கலந்தோன்னாக்கி அந்த டேங்க்கில் பெர் லிட்டருக்கு இவ்வளோ எம்எல்னு அந்த 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 கெமிக்கலை அந்த மருந்தை கலந்துட்டோன்னாக்கி அதில் மீனை தூக்கி போட்டோன்னா மீன் அப்படியே செத்த நிலைமைக்கு போயிடும், கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். ஃபின்னு மட்டும் கில்லு மட்டும் திறந்து மூடும், படுத்துரும் மல்லாக்கு, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணால் அதுக்கு என்னன்னாக்கி மேன் பவரே வந்துக்கிட்டு அரௌண்டு 20% தேவைப்பட்டாங்க. 4 பனையில் கேஜஸ் இருந்துச்சு, அங்கே ஒரு போட்டு, அங்கே ஒரு டேங்க்கு, அங்கே ஒரு டெக்னீஷியனு, அங்கே ஒரு 5 மெம்பர்ஸு, ஆக்சிஜன் சிலிண்டரு, அப்புறம் கேஜுக்குள்ளே இறங்கி மீனை ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மெம்பர்ஸு, இவ்வளோ பேர் வச்சு அதை ஸ்கூப் பண்ணி போட்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணாக்கி மோஸ்ட் ஆஃப் த கடற்கரைகளில் இங்கே வந்து சீஷோர் வரைக்கும் ரோடு இருக்காது, ரோடு எங்கேயோ இருக்கும் சீஷோர் எங்கேயோ இருக்கும். ஸோ சீஷோர்லேருந்து ரோட்டுக்கு அரௌண்டு 20 மெம்பர்ஸ் செயினாக நின்றுட்டு இருந்தோம். கரையை போட்டு வந்த உடனே ஒரு பக்கெட்டில் 5 மீன் 10 மீனாக எடுத்துகிட்டு வருவோம், அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த 20 மெம்பர்ஸும். அங்கே ஒரு வெஹிக்கிளில் வந்துக்கிட்டு அதே செட்டப்ஸ், டேங்க்கு, ஆக்சிஜன் சிலிண்டரு, அங்கே ஒரு 5 பேர் ரெடியாக இருப்பாங்க. அந்த போட்லேருந்து வர்ற மீனை சீஷோர்லேருந்து வெஹிக்கிளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வெஹிக்கிளை 4 பனையிலேருந்து பை ரோடு குந்துகாலுக்கு வந்து, குந்துகாலில் இங்கே ஒரு போட்டு, ஒரு டீமு, ஒரு டெக்னீஷியன், ஆக்சிஜன் சிலிண்டரு எல்லாமே ரெடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே குந்துகாலில் கேஜஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆங்கர் பண்ணி அதுக்கு நெட்டு கட்டி எல்லா வேலையும் வச்சுருந்தோம், அதை ஷிஃப்ட் பண்ணோம். இப்படி பண்ணும்போது எங்களால் ஒரு நாளைக்கு 300 மீன் தான் ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. 300 மீன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அரௌண்ட் 10,000 கிட்ட ஆயிடுச்சு, எங்ககிட்ட அரௌண்டு 3000 நம்பர் இருந்துச்சு. 3000 நம்பரு ஷிஃப்ட் பண்ணுற 300 மீன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு 10,000னா 3000 மீன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அரௌண்டு 1 லேக் ஆயிரும் போல். 1 லேக் ஆகுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 10 டேஸ் ஆயிரும் அந்தங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் 4 to 5 டேஸில் இங்கே காற்று ரஃபாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறபோது வேறு வழி இல்லாமல் நாங்களாக கேஜ் அப்படியே லைவாகவே டோப் பண்ண ஆரம்பித்தோம். அனிமல் எல்லாம் லைவாக உள்ளக்கே இருக்குது, அப்படியே ஒரு சின்ன போட்டை வச்சு ஸ்லோவாக டோப் பண்ண ஆரம்பித்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு யாரும் சஜஸ்ட் பண்ணலை, சஜஸ்ட் பண்ணலை. ஏன் ஏன்னு அது எனக்கு தெரியல, அவங்க நாலேஜுக்கு அது போகலையா இல்லை அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லையா, ஒருவேளை அது அவங்களுக்கு தெரிஞ்சும் அது வெறும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை சக்ஸஸ் பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ டோப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 1 டேலேயே ரிமைனிங் கேஜஸ் எல்லாத்தையும் டோப் பண்ணுறது, 1700 மீனையுமே டோப் பண்ணிட்டோம். அப்போ ஃபீட் போட ஆரம்பிக்கணும் அடுத்த நாள்,
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டோப் பண்ண மீன் வந்து அடுத்த நாளே ஃபீல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நார்மல் லைஃப்க்கு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போன மீன் ரெக்கவர் ஆகிறதுக்கே 1 வீக்கு கிட்ட ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு 10% மார்ட்டாலிட்டி, 300 மீன்லேயே அரௌண்ட் ஒரு 30 மீனுக்கு மேலே இறந்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்கமிங் ஃபிஷர்மேன்ஸு ஃபார்மர்ஸ் எங்களை பார்த்து நிறைய பேர் டோப் பண்ண ஆரம்பித்தாங்க. சூப்பர்ண்ணா. இதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த இதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க கவர்மெண்ட். அந்த வருஷம் எங்களுக்கு தமிழ்நாடு பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு கொடுத்துச்சு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த இலக்கா என்ன இருக்கு உங்களுக்கு? அடுத்த இலக்கு இப்போதைக்கு ஒரு இலக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 crore ஹார்வெஸ்ட்டு. அடுத்த இலக்கு என்னென்னாக்கி இந்த ஹார்வெஸ்ட்டோட இதை முடிச்சுட்டு போகாமல் ஸ்டில் மை லைஃப் அண்டு ஃபார்மிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சு செயல்பட்டுருக்கு. ஓகே சூப்பர்ண்ணா. இந்த மீன் பிடித்தலில் இது வந்து ஒரு மாற்று தொழில் முறை, இதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. புதுசாக இதை பண்ண வர விரும்புகிறவங்களுக்கு உங்களோட ஒரு அறிவுரையாக என்ன இருக்கும்? அறிவுரை என்ன இருக்கும்னா, நான் திருப்ப திருப்ப 1000 தடவை நீங்கள் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டாலும், நான் பெட்ரிட்டனாக இருந்து டாக்டர்ஸ் வந்து 1/2 hour இவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கூட, எனக்கு 1/2 hour முன்னாடி புதுசாக வர்ற ஃபார்மருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், ஹோப் இருக்கணும், கரேஜ் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு துளி காசும் இல்லாமல் எந்த நாலேஜுமே இல்லாமல் உங்களால் மீனை வளர்க்க முடியும். இதில் மெயின்டெனன்ஸ்னால் என்ன இருக்கும்? மெயின்டெனன்ஸ்னால் நெட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டாமினேட் ஆன அழுகலான ஃபீடை போடாமல் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஃபீடு கிடைக்கலைன்னா நீங்கள் ஃபீடு போடாமல் இருக்கிறதே பெட்ரு. கண்டாமினேட் ஆன ஃபீடை போடுறதுக்கு அதை போடாமல் தவிர்க்கிறதே பெட்ரு, நாளைக்கு கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அதோடய இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுருக்கணும். மந்த்லி ஒயின்ஸு, 2 month ஒன்ஸு அந்த நெட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் அதில் கொஞ்சம் அழுக்குகள் பாசிகள் அந்த மாதிரியெல்லாம் பிடிச்சிருக்கும், பூஞ்சைகள் பாக்டீரியாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுகளெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டாமினேட் ஆகாத ஃபீடை நீங்கள் போட்டிங்கன்னா 100% 80% சர்வைவல் பார்க்க முடியும் உங்களால். பட் வந்து ஃபிஷர்மேன்ஸு வந்து ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற, அவங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கான மெயின் 1 reason வந்துட்டு, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஹார்வெஸ்ட் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே 100% சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்மளால் எதையுமே பண்ண முடியும். பிறந்த உடனே டாக்டர் ஆகணும், பிறந்த உடனே பேசணும், பிறந்த உடனேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறது தான் இந்த பிஸ்னஸில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கு. அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு 2 years ஆகும், 1 year ஆகும், ஃபஸ்ட் பேஜ் கற்றுக்கலாம், செகண்ட் பேஜ் கற்றுக்கலாம், ஃபெயிலியர்ஸ் வர, பிகாஸ் அவங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்காது புதுசாக வர்ற ஃபார்மர்ஸ்க்கு. நீங்கள் ஃபெயிலியர்லேருந்து தான் உங்களோட நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு நல்ல ஹார்வெஸ்ட்டை பிளான் பண்ணவே முடியும். எந்த நாலேஜுமே இல்லாமல் 0 knowledge வந்துட்டு 100% சர்வே பண்ணணும், 1 crore ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, மக்கள் அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அப்படியே கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அது எந்த வகையில் சரி அப்படின்னு தெரியலை. ஈவன் டீ போடுறது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அது வந்து பெரிய மெக்கானிசமோ பெரிய டெக்னாலஜியோ கிடையாது. எல்லாருக்குமே டீ போடுறது எப்படின்னு தெரியும், ஆனால் ஒரே ஒரு டீ கடையில் மட்டும்தான் டீ நல்லா இருக்கும். அவன் போடுற அந்த டீயை நம்மளால் வீட்டில் நம்ம மனைவினாலேயோ நம்மளாலேயோ போட முடியாது. அது அவனோட டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, பை பர்த்தா ஜெனட்டிக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை.